ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் இந்த பெய்டு ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை. ஒன்றும் இல்லை, இந்த பழைய தூர்தர்ஷனில் வந்த ஆட்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு சாங் வந்து அது ரொம்ப அது ஜிங்கிள் வந்து சாங் இல்லை ஜிங்கிள் ஜிங்கிள் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான ஜிங்கிள். அந்த இல்லத்தில் எழில் வண்ணம் கொஞ்சிடவே ஆரம்பிக்கும் அந்த நேரோலாக் பெயிண்டை பற்றின ஒரு இது. அது இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேடிங்கில் உட்காந்துருந்தா கூட அப்படியே நமக்கு மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஸோ பெயின் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா தோணுச்சு. அந்த பெயின் ஸ்டாக் ஏஷியன் பெயின்ஸில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி போயிட்டு அப்படி நின்றுச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட்டில் அப்படி தான் இருந்தது. ஸோ மார்க்கெட்டுமே வந்து இப்படி வொலட்டைல எக்ஸ்பைரி நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த பெயின் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். அந்த பெயின் ஸ்டாக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்து எலாங் வித் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரியல்டி ஸ்டாக்கோட இந்த அதை விட இந்த பெயின் ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஜூன் மாத ஈக்விட்டிலையும் ஜூன் மாத எஃப்என்ட் ஆஃப் சீரீஸ்லையும் இந்த பெயின் ஸ்டாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி பணம் அப்படி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறைஞ்சிருக்குங்கிறது வந்து அந்த பச்சை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் ஸ்டாக்ஸும் சொல்லுது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6 ஸ்டாக் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 6 ஸ்டாக்கை ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் இருக்குல்ல, சூப்பர் ஃபேன்ஸ், அந்த சூப்பர் ஃபேன்ஸை பற்றி சில வார்த்தைகள் பார்த்துடலாம். சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் வழியாக ஒரு ட்ரேடிங் டிப்ஸாக வரக்கூடிய ஒரு களம். இதில் வந்து பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிறது 10 பைசாவில் ஆரம்பித்து 20 பைசா 30 40 பைசால 90 பைசா வரைக்கும் கிடைக்கக்கூடிய ப்ரீமியமில் அஃப்கோர்ஸ் லாட் சைஸ் இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து என்ட்ரி எக்ஸிட்டோட வாட்ஸ்அப் வழியாக சப்ஸ்கிரைபருக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 பைசா வாங்கினோம்னா 40 பைசா டார்கெட் அச்சீவ் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து 30 பைசையில் வாங்குறது 3 ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட 10 நிமிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரேராக அமையும். ஸோ இதில் வந்து சின்ன அமௌண்ட்டில் ப்ளே பண்ணி பெரிய அமௌண்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம முயற்சிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வராத போதும் அல்லது மார்க்கெட்டில் அப்படி கிடைக்காத போதும் அல்லது கிடைச்சாலும் கூட பரவாயில்ல, லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அதில் சேர்ந்து வரும். லோ ப்ரைஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 500 ருபீஸோ இல்லை 750 ருபீஸோ 1000 ருபீஸோ 1500 ருபீஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு லாட் எடுக்கிறதுக்கு, அப்படி நிறைய லாட்ஸ் எடுக்கிற கூட சில பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து என்ட்ரி எக்ஸிட்டோட அதில் வந்துடும். ஸோ அது ரெண்டாவது. மூணாவது வந்து பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங். எதிர்காலத்தில் சொத்து மாதிரி பெருசாக வளர்கிறதுக்கான சின்ன சின்ன பங்குகள், அதாவது இப்போ வந்து அந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பைசாலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸில் கூட ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ண வேண்டாம், வாங்கி வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் ஃபியூ இயர்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் அவ்வப்போது வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மூணு சேர்ந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜாக வருது. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 799 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூடியூப் வழியாக நம்ம சேனலோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதன் வழியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் டீட்டெயிலை வந்து எனக்கு தெரியப்படுத்தினா தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா யூடியூப்பில் வந்து கொஞ்சம் மெதுவாக லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது ஸ்ட்ரைட்டாகவே இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்பே வழியாகவோ இல்லை பேடிஎம் வழியாகவோ இல்லை கூகுள் பே வழியாகவோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை 799 பெர் மந்த் பே பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடுத்து வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ட்ரேடிங் டிப்ஸ் வந்து 26ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். அதாவது மே 25ஆம் தேதி மே மாதம் எக்ஸ்பைரி முடிஞ்சிருது. ஸோ மே 26லேருந்து ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் அந்த அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரேடிங் டிப்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ மே 26லேருந்து வரக்கூடிய ட்ரேடிங் டிப்ஸை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சூப்பர் ஃபேன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வீடியோவில் போய் நம்ம இந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸில் 6 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 6 ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்காக. இந்த 6 ஸ்டாக்ஸில் டாப்பில் போட்ட ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏஷியன் பெயின்ஸ் தான். ஏஷியன் பெயின்ஸ் வந்து போன மாதம் சூப்பர் ஃபேன்ஸில் கூட வந்து ஒரு ஜாக்பாட் கொடுத்தது. அந்த 2900 கால் ஆப்ஷன் ஜாக்பாட் கொடுத்தது. அது கூட சில பேர் எப்படின்னு கேட்டு தான் விளக்கம்லாம் கொடுத்துட்டேன். அது இந்த ஜூனில் வந்து இந்த ஏஷியன் பெயின்ஸில் வந்து ஒரு ஜாக்பாட் வரலைன்னா கூட ஒரு டபுள் மணி ப்ராஃபிட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருமாங்கிறத வந்து யோசிச்சு பார்க்கணும். ட்ராக் பண்ணி வச்சுட்ருக்கோம், லெவல்ஸை பிடிச்சி வச்சுட்ருக்கோம். ஸோ ஏஷியன் பெயின்ஸோட ஈக்விட்டி ப்ரைஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மே 25ஆம் தேதி 2918 ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா
3000 கிராஸ் பண்ணி 3300 வரைக்கும் போகணும். ஜூன் மாதம் நல்லா சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்து மார்க்கெட் ஒத்துழைச்சதுன்னா அப்படி போச்சுன்னா ஒரு அருமையான ட்ரேடிங் வாய்ப்பை வந்து ஈக்விட்டி ட்ரேடருக்கும் ஸ்டாக் ஃபியூச்சரில் பண்ணுறவங்களுக்கும் ஆப்ஷன் ட்ரேடருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நெகட்டிவ் ஜோனில் போனாலும் கூட ஒரு புட் ஆப்ஷனும் இல்லை ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இது கொடுக்க அருமையாக தயாராக இருக்குது. ஸோ ரெண்டாவது லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஜர் பெயின்ஸ் தான். ஸோ பெர்ஜர் பெயின்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெருசாக வந்து உங்களுக்கு கொடுத்துறாது. ஏன்னா அதை வந்து பார்த்து ட்ரேட் பண்ணோன்னா காலிங் வந்து ரொம்ப வைடாக இருக்கும், திடீர்னு மூவ் ஆகும், ஸ்லோவாக இருக்கும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வந்துடும், சம்டைம்ஸ் வந்து எக்ஸிட் கிடைக்காமல் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் இந்த பெர்ஜர் பெயின்ஸ். அப்கோர்ஸ் இந்த ஈக்விட்டி சைடில் இந்த பெர்ஜர் பெயின்ஸில் வந்து கரெக்டான நான் சொல்லி அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கரெக்டான ஸ்டாக்கு, கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட். ஸோ அந்த அதன்படி போனோம் அப்படின்னா இந்த பெர்ஜர் பெயின்ஸ் வந்து ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்திருக்கு, அந்த இதுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து மூணாவது இங்கே பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து இந்த நேரோ லாக், இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த இல்லத்தில் எள்ளி வண்ணம் கொஞ்சிடவே, அந்த நேரோ லாக் பெயின்ஸ், கன்சாய் நேரோ லாக் பெயின்ஸ் அப்படிங்கிறது. இந்த நேரோ லாக் பெயின்ஸ் வந்து 573 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. இந்த நேரோ லாக் பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தை இந்த இன்னிக்கூட நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக்கை சொல்லி இதை நான் இதில் வந்து லாங் டேர்ம் 5 இயர்ஸ் லாங் டேர்ம் வாங்கலாம்னு கேட்டிருந்தார், வாங்கிக்கங்கப்பான்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இந்த மாதிரி நிறைவலாக்கு மாதிரியான பெயின்ஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சோம்னா லாங் டேர்முக்கு சூப்பராக இது வந்து நல்ல கெயினை கொடுக்கும். லாங் டேர்ம்னால் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த நிறைவலாக் வச்சுக்கலாம். ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் வந்து பாருங்கள், ஆப்ஷனில் வந்து பண்ணுறதுக்கு வேண்டாம். அண்ட் அடுத்ததை வந்து ஈக்விட்டியில் இன்னொரு ஸ்டாக் வந்து பெயிண்ட்டு ஸ்டாக் வந்து ஷாலிமார் பெயின்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஷாலிமார் பெயின்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அவங்க திடீர்னு இந்த ஸ்டாக் கையில் எடுப்பாங்க, திடீர்னு மேலே போகும், திடீர்னு ரிவர்ஸில் அடிக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து கவனமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. இல்லை வாங்கி வைக்கலான்னா கூட வாங்கி வச்சுக்கலாம், ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 103 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ ஷாலிமார் பெயின்ஸ் வந்து லாங் டேர்முக்கு வாங்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க வேண்டாம், சொத்து மாதிரி சேர்க்கறதுக்கு வாங்கவே வேண்டாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீசனல் ஸ்டாக். ஸோ சீஸ்னலாக இந்த ஜூன் மாதம் வந்து இதில் வந்து ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தா வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்காக்க தான் இந்த லிஸ்ட்டில் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ ஷாலிமார் பெயின்ஸை வந்து ஜூன் மாதம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சீசனல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு தீக்கு போட்டுருங்க, அதை தொடர்ந்து வச்சுக்க வேண்டாதான். ஸோ அடுத்ததான் இந்த இண்டிகோ பெயின்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த இண்டிகோ பெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்கியான ஸ்டாக் இது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். இது வந்து காலிங் ரொம்ப வைடாக இருக்கும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே போகும், மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுமே வந்து 2535 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து மேலே போச்சு அப்படின்னா 2720 போகலாம், கீழே வந்தால் 2320 வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த இண்டிகோ பெயின்ஸை வந்து விட்டுற வேண்டாம். இண்டிகோ பெயின்ஸ் வந்து நிச்சயமாக லைக் ஏசியன் பெயின்ஸ் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ ஏசியன் பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஏற மாதிரி ஏறிட்டு கீழே இறங்கிடும், டபுக்கிட்ட கண்ணாமூச்சி ஆடும். அதே போல் இந்த ஸ்டாக் இண்டிகோ அப்படி தான் நம்மகிட்ட விளையாடி விளையாடி பார்க்கக்கூடிய ஸ்டாக் இது. ஸோ பார்த்து பொறுமையாக காத்திருந்து இந்த இண்டிகோ பிடிச்சிங்க அப்படின்னா யூ கேன் மேக் மணி இன் தி மந்த் ஆஃப் ஜூன். அண்ட் லாஸ்டில் உள்ளது வந்து ஆக்ஸோ நோபல் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக வந்து தலையை காட்டாமல் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டாக். அடக்க ஒடுக்கம்னா இந்த மாதிரி லாகாவர் லாரன்ஸ் படத்தில் வர ஹீரோயின் அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்களே அந்த மாதிரியான ஸ்டாக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரீசெண்டாக வந்து 2255 அப்படிங்கிற மாதிரி 2255 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இதை வந்து குரூப் பண்ணி வைக்கலாமா ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் பண்ணி ப்ரைஸ் வைஸாக குரூப் பண்ணி வைக்கலாம். எப்படின்னா இந்த ஏஷியன் பெயின்ஸு, இண்டிகோ பெயின்ஸு, ஆக்ஸோ நோபல் மூணையும் வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்னையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னையோ ஜூன் மாதத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே இல்லை வச்சுக்கோங்க. தென் பெர்ஜர் பெயின்ஸையும் நிரலாக் பெயின்ஸையும் தனி கேட்டகரியாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் பெயின் ஸ்டாக் வந்து ஈக்விட்டியில் தான் நல்ல பயன் கொடுக்கும். ஏஷியன் பெயின்ஸ் மட்டும்தான் சரியான டைரெக்ஷனில் போய் ரிஸ்க் எடுக்க முடியும், ஸ்டாப் லாஸ் பற்றிலாம் நான் கவலைப்படலை, பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜூன் மாதம் ஒரு பெரிய லெவலில் பணத்தை அள்ளி கொடுக்குறக்கு தயாராக இப்போவே இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்தும், இந்த வீடியோ மட்டும் இல்லை எல்லா வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்தும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இது அகாடமிக் லேர்னிங்காக கொடுக்கப்பட்டது எல்லாமே. ஸோ டிஸ்க்ளைமர், அப்ளை டு எந்த் டைம்.
ஸோ இந்த பெயின் ஸ்டாக் வந்து இந்த 6 ஸ்டாக் அவ்வளோதான் உங்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் ஜூன் மாதத்துக்கு ரெடி ஆயிருங்க. நம் ஆல்மோஸ்ட் மே மாதம் வந்து முடிய போகுது, 25ஆம் தேதியோட எஃபண்டோ எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 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 தான். ஸோ ஜூன் மாதம் ஒரு சூப்பராக ஒரு ஆட்டம் ஆடுவோம். அதுக்கப்புறம் இந்த COVID-19லாம் தாக்கம் குறையும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மார்க்கெட் சம்மந்தமே இல்லை, மார்க்கெட் தனி ராஜாபாட்டையில் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. மார்க்கெட்டை லவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நேசிங்க. இது வீடியோ லைக் பண்ணுறீங்களா இல்லையோ, மார்க்கெட்டை லைக் பண்ணுங்கள். மார்க்கெட் தான் உங்களுக்கு காசு கொடுக்கும். ஸோ தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு என்ன அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். சூப்பர் ஃபேன்ஸை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.